ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹீரோ ஹீரோயின் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னடா இது ரொம்ப புதுசாக இருக்கே, ஹீரோ ஹீரோயின் சட்னி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் முக்கியமாக யார் இருப்பாங்க, ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. அதே மாதிரி குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து தக்காளி வெங்காயம். அதனால தான் நான் ஹீரோ ஹீரோயின் சட்னின்னு பேர் வச்சுருக்கேன். முதல்ல நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். தக்காளி, கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, வரமிளகா. எப்போவுமே தக்காளி சட்னி செய்ய போகிறீங்கன்னா தக்காளி வந்து பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுருக்க பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம தக்காளி சேர்த்து பொன் வறுவலாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது சூடு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மையை அரைச்சிக்கோங்க. பாருங்க, நல்லா மையை அரைச்சிட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தாளிப்போம் சட்னிக்கு, அந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு சட்னி ஊற்றி அவ்வளோதாங்க. நமக்கு டேஸ்டான தக்காளி சட்னி தயார். ஹீரோயின் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்து நம்ம ஹீரோ சட்னி, அதாவது வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். பல்லாரி வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு அரை மூடி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி பழம் போட போகிறது இல்லை, அதனால் நான் புளி எடுத்திருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க வச்சுருக்க பொருட்கள்லாம் 1 பை 1 சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கோங்க. கடலை பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, பல்லாரி வெங்காயம், புளி. புளியும் நம்ம வதக்கும் போதே போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கோங்க. தேங்காவும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு இது சூடு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டேன். நல்லா மையை அரைச்சிக்கோங்க. லேசாக தண்ணி விட்டு விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. மையை அரைச்சாச்சு. இதை ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தாளிப்போமோ அந்த மாதிரி தாளிச்சுக்கலாம். நமக்கு சுவையான வெங்காய சட்னி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹீரோ சட்னி, ஹீரோயின் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வர வீடியோஸை சந்தோஷமாக பாருங்கள்.